அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அனை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது வெங்காய தக்காளி சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் உளுந்து. உளுந்து நல்லா கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அஞ்சு காஞ்ச மிளகாய், நாலு பல் பூண்டு, மிளகாய், ரெண்டு வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தக்காளியோட அளவு கம்மியா கூட போட்டுக்கலாங்க. கொஞ்சம் புளி, உப்பு தேவையான அளவு. இப்ப எல்லாத்தையும் ஆறின பிறகு மிக்சியில நைஸா அரைச்சுக்கலாங்க. இப்ப சட்னியை தாளிச்சுக்கலாம். கடாயில தேவையான அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க சட்னி சேர்த்துக்கலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருந்தீங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே வதக்கிட்டதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.